கோதுமை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை உப்புமா செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பரு போட்டு பெருவங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு வரமிளகாய் ஒரு மூணு போட்டிருக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுடலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 150 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 300 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். 150 கிராம் கோதுமை ரவை எடுத்து அதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து வானல் செடியில் தண்ணி காஞ்சிட்ருக்குது இல்லையா, அதில் நம்ம போட்டுடலாம். ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தனால நம்ம தண்ணி வந்து ரவைக்கு 2 மடங்கு ஊற்றினா போதும். கோதுமை உப்புமா பண்ணு நல்லா ரெடி ஆகிடுச்சு, போதுமானதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை உப்புமா பாருங்கள் எவ்வளோ பொல பொல பொலன்னு வந்துருக்குதுன்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.